السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العليم وفي الفرقان المجيد: اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. صدق الله العليم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: الحجاج والأمار وفد الله. صدق رسول كريم صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாமல்ல அல்லாஹுவின் திருநாமத்தை போற்றியவனாக எனதுரை நான் ஆரம்பம் செய்கின்ற சங்கைக்கும் சிறப்புக்கு உரிய இந்த அவையை நடத்தி தருகின்ற கடலூர் மாவட்ட அரசு காஜி ஜாமியா மண்பாளருடைய ஜெயகுல் ஜாமியா ஆதரத்தவர்களே, பெருமைக்குரிய ஆளும் பெருமக்களே, ஹாஜிகளே, ஹாஜிகளுக்காவிட துவா செய்ய வந்திருக்கின்ற நல்ல உள்ளங்களே, அல்லாஹுவின் அருளும் அதனது கண்மணி சல்லல்லாஹுடைய சஃபாத்தும் என்றென்றும் கிடைக்க அல்லாருள் முடிவானாக. இந்த வருஷம் ஹஜ் செய்கின்ற ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு ஹஜ்ஜம் மபுரூராக சொர்க்கத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் இவர்களை திருப்பி அல்லாஹ் அனுப்புவானாக. அரபியானவர்களே, ஹஜ்ஜை பற்றி, உம்ராவை பற்றி, அதனுடைய முன்னால் உள்ள நிலைகளை பற்றியெல்லாம் எனக்குள்ள ஆளும், எனக்கு முன்னால் பேசிய ஆளும்கள் அனைவரும் தெளிவாக பேசினார்கள். ஆனால் பிரயாணம் புறப்படும் எல்லா எந்த பிரயாணம் புறப்பட்டாலும் சரிதான், அது எந்த ஊராக இருந்தாலும் சரியா, பிரயாணம் புறப்படுவதற்கு சில ஒழுக்கம் இருக்குது. பிரயாணம் புறப்படும் ஹஜ்ஜுக்கு மட்டுமல்ல, எல்லா பிரயாணத்துக்கும் பிரயாணம் புறப்படுகிறீர்களா, வீட்டிலே ரெண்டு ரக்காய் தொழுவுங்கள். அப்படி தொழுகிற போது அந்த இரண்டிலையும் முதல் அரக்காயத்தில் குல்யாயுல் காஃபிரூன் ஓதுங்கள், இரண்டாவது ஆயத்தில் இரண்டாக்காயத்தில் குல்வல்லா ஓதுங்கள். இந்த இரண்டும் ஓதிட்டு நீங்கள் புறப்படுமையானால் நமக்கு அல்லாஹ்விடம் மிகப்பெரிய பாதுகாப்பு கிடைக்கிறது. வீட்டு வாசலுக்கு வாருங்கள், வந்தபோது நீங்கள் புறப்படுகிறீர்களா, இன்ன அஞ்சல்னா லைலத்துல் கத்ர் என்று சூராவை ஓதுங்கள். ஓதிவிட்டு புறப்படுங்கள், பிஸ்மில்லா தவக்கல் தாலல்லா லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் என்று சொல்லிவிட்டு போனீங்கள் என்றால் அல்லாஹ்வுடைய அருளால் மிகப்பெரிய ஆற்றல், மிகப்பெரிய பாதுகாப்பு, மிகப்பெரிய உதவி எல்லாம் கிடைக்கும். ஆனால் அதுவெல்லாம் நமக்கு பாணமாக நடத்த வேண்டும். ஆனால் இப்போ நேரமில்லை. அருமையானவர்களே, நீங்கள் உம்ராவுக்கு போயிட்டீங்க, உம்ரா ஹஜ்ஜு ஹஜ்ஜை பற்றி பேசுகிறாங்க, ஹஜ்ஜை பற்றி பேசுகிற உம்ரா பற்றி பேசுகிறாங்க. நீங்கள் போனவனு உம்ரா செய்ய போகிறீங்க. அந்த உம்ரா நீங்கள் ஆரம்பத்தில் எப்போ உம்ராவுக்கு நியத்து வச்சாலும் என்ன பண்ணுவோம், அல்லாஹுமா இன்னி உரியதுல் உம்ரா, இறைவா நான் உம்ராவை நாடுகிறேன். ஃபயஸ்ஸிருஹா லி, என்னிடத்தில் எனக்கு லேசாக்கு. ஃபத கப்பலஹா மின்னி, அதை என்னிடத்தில் ஏற்றுக்கொள். லப்பைக் அல்லாஹுமா லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக், இன்னல் ஹம்த வன் நியமத லக வல் முல்க லா ஷரீக லக். இந்த தல்பியாவை நான் சொல்ல வேண்டும், குறைஞ்சது மூணு தடவை சொல்ல வேண்டும். காபாவை போய் பார்க்கிற போது சொல்ல வேண்டும். இந்த தல்பியா எப்போ சொல்ல வேண்டும், எஹராம் நீயத்து வைத்த பிறகு தான் சொல்ல வேண்டும். அதுக்கு மேலே சொல்றதுல இந்த தல்பியாவை நாம் சொல்லுகிற போது அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுகிறான். இதோ என்னுடைய அடியான் வந்து விட்டான், இதோ என்னுடைய அடியான் வருகிறேன் வருகிறேன் சொல்லிவிட்டானே என்று அல்லாஹ் மிக சந்தோஷப்படுகிறான். ஆனால் நம்முடைய எதிரி இபிலீஸ் மிக வருத்தப்படுகிறான். லப்பைக்கு சொன்னபோது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், ஆனால் இபிலீஸ் மிக வருத்தப்படுகிறான், லப்பைக்கு சொல்லிவிட்டானே என்று. அவ்வளோ அருமையான வார்த்தை இந்த வார்த்தையை நான் காபாவை பார்க்கிறவை, எப்போது எஹராம் கெடுத்து விட்டமோ நியத்து வைத்து விட்டமோ அன்றிலிருந்து தௌஹீதுடைய வார்த்தை தான் இது. அல்லாஹ் மிகப்பிரியப்படுகிறான். இந்த வார்த்தையை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் சொல்லுகிற போது இந்த பக்கம் இருக்கிற பொருட்கள், இந்த பக்கம் இருக்கிற பொருட்கள், இந்த பக்கம் இருக்கிற பொருட்கள், பின்னால் இருக்கிற பொருட்கள், அத்தனை பொருளும் நமக்காக பகமாண்டி கேட்கிறது. எதுவரை நீங்கள் 35 கிலோமீட்டருக்கு 35,000 கிலோமீட்டருக்கு போக போகிறீங்க, ஃப்ளைட்டில் சொல்ல போகிறீங்க, அதையும் நாம் கொண்டு வந்துடுவோம் நல்லா, அதில் அதை எப்படி கொண்டு வந்துடுவோம். ஆனால் எல்லா பொருளும் உங்களுக்காக வேண்டி பாவம் மன்னிப்பு கேட்கிறது. அதனால் ஆர்வத்தோடு ஆசையோடு எப்போது எஹராமுக்கு வந்து விட்டீர்களோ லப்பைக் அல்லாஹும்மா லப்பைக் என்று ஆர்வத்தோடு சொல்லுங்கள் சொல்லுங்கள். இடையில பேச வேண்டாம், பேச வேண்டிய நிருபம் தண்ணி வேணும், குடிக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், செய்ய ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், உம்ரா முடிஞ்சு, உம்ராவுக்குள்ளதில் அது சொல்லி தருவாங்க. உம்ரா முடிஞ்சு நீங்கள் பழைய நிலைக்கு திரும்பிட்டீங்க, மொட்டை அடிச்சு பழைய நிலைமை திரும்பிட்டீங்க,
ஆமாம், அந்த நேரத்தில் உங்களால் என்ன செய்ய முடியும்? ஆனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சீங்க, உங்களை கூப்பிட்டுருக்க அல்லா வஃப்த தூது குழுவாக கூட்டிருக்கிறார். நீங்கள் அல்லாவோட தூது குழு, நீங்கள் போய் அல்லாட்ட பேசணும். என்ன பேச போறீங்க? இந்த நாட்டை பற்றி பேசுங்க, ஊட்டை பற்றி பேசுங்க, என் நிலைமையை பற்றி பேசுங்க, எல்லாருடைய நிலைமையும் பேசுங்க. உங்கள்கிட்ட நேரடியாக பேச தான் அல்லாஹ் கூப்பிட்டுருக்குறான். ஆ, பேசும்போது உங்களுக்குள்ள பிரச்சனையை பேசுங்க, எல்லா பிரச்சனையும் பேசுங்க, எத்தனை தடவை வேண்டாலும் பேசுங்க. ஆனால் அல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருக்கான், அதுக்கு தான் கூட்டிருக்கிறான். நீங்கள் பேச பேச அல்லாஹ் ரசிக்கிறான், கொடுக்கிறான், ஆனந்தப்படுகிறான். நீ ஒன்று கேட்பாய், அவனுடைய தகுதிக்கு தகுந்தவன் அல்லாஹ் தருவான். அதனாலே நீங்கள் உங்களால் அல்லாஹ் இடத்துல அதிகமாக பேசுங்க. துவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனிதனாக நாம் மாறணும். துவா தான் எதுவரை காபாவை முதல் முதல் பார்த்தீர்களா, என்ன கேட்கிறீர்கள் என்று முடிவு பண்ணிக்கங்க. முடிவு பண்ணுங்க. காபாவை முதல் முதல் பார்த்தவுடன் கேட்பதுக்கு அல்லாஹ் அப்படியே தருகிறான். என்ன தரன்னு கேளுங்க. ஒரே ஒரு அருமையான உத்தான் நம்ம கையில் இருக்குது. ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனதன் வஃபில் ஆகிரத்தி ஹசனதன் வகீனா அதபனா. தெரியாத ஆளே இல்லை. ஓதுக ஐவா மபுவானிவா கேட்குறாங்க, இறைவா நான் இனிமேல் இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழப்போகிறோம், அத்தனை காலங்கள் நான் செய்கிற துவாவை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளணும். முதல் துவாது. இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி கேட்குறா, ரப்பே என்னுடைய பாவங்கள் மன்னிப்பது போய் என் தாய் தன்னுடைய பாவத்தை மன்னிக்கன்னு கேட்குறா. அருமையான உங்களை கேட்க தான் கூப்பிட்டுருக்கான். அவன் கொடுக்க தயாராக இருக்கிறான். உங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னு, ஆனால் இதுக்காண்டு பயிற்சி வைக்கணும். நீங்கள் என்ன என்ன கேட்கணும்ன்ற அருமையான ஒரு கிதாப் ஒன்று தருவார். அதில் எல்லாம் இருக்குது. அந்த கிதாபை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஹஜ்ஜுனா என்ன, ஹஜ்ஜுனா எதுக்காக புறப்படுறோம், ஹஜ்ஜு எப்படி செய்யணும் என்பது எல்லாம் முந்தி ஹஜ்ஜை பற்றி தெரியாமல் போக வேண்டாம். ஏன்னா அதில் ஒரு வினாடி வீணாக போகக்கூடாது, ஒரு மணி நேரம் வீணாக போகக்கூடாது. ஏன்னா நம்ம பொருளாதாரம் அல்லாஹ் ஹலாலான பொருளாதாரம் தந்ததான் போக முடியும். அல்லாஹ் ஹலாலான பொருளாதாரம் நம்ம தேட வேண்டும். ஹலாலான பொருளாதாரத்தை வைத்து தான் நான் ஹஜ் செய்கிற போது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஹலாலான பொருளை கொடுத்து லப்பைக் என்று சொல்கிற போது வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறார். ஹராபான பொருளை ஹஜ்ஜுக்கு லப்பை, ஹராபான பொருள் ஹஜ்ஜுக்கு போகிற போது லப்பைக் என்று சொல்லி லா லப்பைக் ஒலா சாதைக், நீ வர வேண்டாம், நீ வர வேண்டாம், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மலக்குகளும் சொல்கிறார்கள். ஹலாலான பொருளிலிருந்து நாம் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு சொல்லுகிறோமோ, ஆர்வத்தோடு கேட்கிறோமோ, நல்லா தெரிஞ்சுக்க ஹலால் ஹராம் கருதப்படக்கூடாது. நம்ம பொருளே அவ்வளோ சுத்தமாக இருக்கணும். அதே நேரத்தில் போவதற்கு முன்னால் கொஞ்சம் தர்மம் பண்ணுங்க. அப்படி தர்மம் பண்ணினால் நம்முடைய போகிற வழியில் சிரமங்கள் இருக்காது. அந்த நாட்டில் கிளம்பிட்டு ஒத்துக்கொள்ளும். பிரயாணத்தில் சிரமம் செலவுகள் தான் இருக்கு, ஏற்படாது. தர்மம் பண்ணுங்க. கொஞ்சம் அருமா பணத்தை கூட எடுத்துகிட்டு போவோங்க. இமாம் நபீரத்தில் சொல்கிறாங்க, கரும் பணத்தை கொஞ்சம் கூட எடுத்துகிட்டு போங்க, அங்கே உள்ள ஏழைகளுக்கு கொடுக்கலாம். கொடுத்தால் ஒரு ரூபாய் கொடுத்தால் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. 1 ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்க போறீங்க, 1 லட்சம் ரூபாய் எல்லாத்துக்கும் 1 லட்சம் தான். காபாவில் செய்கிற ஒரு சுபஹானல்லாஹ் 1 லட்சம், ஒரு தொழுகைக்கு 1 லட்சம். நன்றாக அறம் சரிவில் நீங்கள் ஒரே ஒரு தொழுகை தொழுகிறீர்கள், ஒரே ஒரு தொழுகை தான். ஆனால் அந்த தொழுகைக்கு அல்லாஹ் எவ்வளவு கொடுக்கிறான், அல்லாஹ் அக்பர், 55 வருஷம் ஒரு தொழுகைக்கு 1000 1 லட்சம் தொழுகையுடைய நன்மை கிடைக்கிறது என்றால் அது 55 வருஷம் 9 மாதம் 10 நாட்கள் செய்த அமல் நம்மளுக்கு கிடைக்கிது. ஒரு நாள் தொழுதால், ஒரு நாள் ஹரத்துடைய இமாமோடு தொழுதால் 255 வருஷம் 5 மாதம் 20 நாள் நன்மை கிடைக்குது. இவ்வளவு நன்மைகள் எல்லாம் கொட்டி தருகிறார். அதனாலே ரூம் எட்டெல்லாம் இல்லை, கிட்ட தான் இருக்குது. ஹரத்துடைய இமாமுக்கு கிட்ட போக முடியாது, பரவாயில்ல, ஹரத்துடைய இமாம் உங்கள் ரூம் வாசல் இருக்குது, அங்கேயே தொழுவுங்க. ஒரு நாள் தொழுவுங்க. 5 நாள் தொழுதால் அது ரூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்ன அமல் செய்தார்களோ அதை விட நம்ம அமல் கூடாமல் அமல் நமக்கு நம்ம நன்மை கிடைக்கும். அவ்வளவு நன்மைகளை எல்லாம் கொட்டி தருகிறார். அந்த அமலை எல்லாம் பெற வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். அதற்கு தான் கூப்பிட்டிருக்கிறார். நீங்கள் என்கிட்ட வந்து பேசுங்கள், உங்களுக்கு கொடுப்பதற்கு தான் நான் கூப்பிட்டிருக்கிறேன். எத்தனையோ பேர்கள் எத்தனையோ டிராவல்ஸில் கொடுத்தாங்க, டிக்கெட் கிடைக்காம திரும்பி வந்துட்டாங்க. அல்லாஹ் உங்களை கூப்பிட்டிருக்கிறார். இப்படி கூப்பிட்டிருக்கிற அல்லாஹ் உங்களை சும்மா விட மாட்டான். எல்லாம் தர தயாராக இருக்கான். எல்லாம் முடிந்து பிற 8 துல்கஜ் பிற 8 ஏஹராம் கட்ட வேண்டும். இவன் மினாவுக்கு செல்ல வேண்டும். மினாவுக்கு சென்று மகரிப் இசாக்கை தொழுடும். மறுநாள் காலை பிற 9 அரஃபாவுக்கு புறப்பட வேண்டும். அல் ஹஜ் அல் அரஃபா. அரஃபாவில் தங்குவது தான் ஹஜ். அரஃபாவில் தங்க முடியலன்னு தான் ஹஜ் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ் காப்பாற்றட்டும், உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லாஹுக்கு சவுதி அரசாங்கம் சும்மா இல்லை, நம்மளை அப்படியே ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போகிறாங்க. அரஃபாத்தில் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கிறாங்க, திரும்பி கொண்டு வந்து விட்டுடுறாங்க. ஏன்னா ஹஜ்ஜு வீணாக போகக்கூடாதுங்கிறதுனால. அதனாலே எல்லா சிரமங்களும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஹஜ்ஜிலே அரஃபா தான், அரஃபா என்று சொன்னால் ஹஜ்ஜு.
அந்த அரஃபாவிலே காலையில் லோகருக்குள் போயிடும். எப்படியோ புறப்பட்டு நீங்கள் போயிடணும். மினாவிலிருந்து புறப்பட்டு நடந்து போவீங்களோ பஸ்ஸில் போவீங்களோ, நடந்து போட சீக்கிரம் ஆறாமல் போயிடலாம், பஸ்ஸில் போடுங்கன்னா ஒரு 6 மணி நேரம் ஆகும். சரி ஹயர், உங்கள் பஸ் ஆரத்து எப்படி அழைச்சி போகிறா தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த அரஃபாவுக்கு போனவுடன் அரஃபாவில் முடிந்தால் நீங்கள் போக மாட்டீங்க. நமீரான்னு ஒரு பள்ளி இருக்குது, மஸ்ஜித் நமீரா. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் உலகத்தில், ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் தான் தொலைப்புறாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் தொலைப்புறாங்க, வேறு அதுக்கு போய் நுழைத்து பூட்டிடுவாங்க. அந்த பள்ளிக்கு போக முடிந்தால் உங்களால் முடியாது. அப்படி கேளுங்க, ஒரு செய்தி கேட்டுங்க. மஸ்ஜித் நமீராவில் நீங்கள் 10 மணிக்கெல்லாம் உள்ளார போனால் தான் இடம் கிடைக்கும். அப்படி போனால் அவங்க லொஹர் வக்தில் லொஹருக்கு பாங்க சொல்வார், 2 ரகாத் தொழு வைப்பார், உடனே சலாம் கொடுத்தோன்னு எந்திரிப்பார், திரும்ப காம சொல்லுவார், திரும்ப இசா அசர் தொழு வச்சுருவார், 2 ரகாத் முடிஞ்சு போச்சு. அது ஜம்மு, அது அவர்களுக்கு. ஆனால் நமக்கு அப்படி இல்லை, நம்மளாம் முசாஃபர்கள் இல்லை. நம்ம போய் ஒரு மாதம் ஆச்சு. அதனால் லொஹர் வக்தில் லொஹரும் அசர் வக்தில் அசரும் ஓகே, கேம்பில் தொழு நடக்கும். ஆனால் அன்றை முழுவதும் உங்களுக்கு என்ன வேலை? அதான் அரஃபா. அரஃபா தான் ஹஜ்ஜி. உங்களுக்கு என்ன வேலை? அல்லாஹ் அக்பர். 4ஆம் கலிமா அதிகமாக ஒதுக்கு, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அதிகமாக ஒதுக்கு. 3ஆம் கலிமா ஒதுக்க, ஈமானை புதுப்பிக்க, லாயிலா ஒதுக்க, அஷதுல்லா ஒதுக்க, சலாவத் ஒதுக்க. அன்றைக்கு முழுவதும் அன்றைக்கு போய் பாருங்கள், அந்த மைதானத்துக்கு சுற்றி பாருங்கள். அங்கே எங்கு பார்த்தாலும் அழுகைதான், எங்கு பார்த்தாலும் துவா தான். எல்லா மக்களும் துவாவிலே இருக்கிறார்கள், எல்லா மக்களும் தங்கள் தேவையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், கூட்டம் கூட்டமாக கேட்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்கி வருகிறான். அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்கி வந்து தன் மலக்குகள் இடத்துல சொல்கிறார், மலக்குகளே இந்த மக்கள் அரஃபாவிலே தங்கி இருக்கிறார்கள், அரஃபாவிலே இடத்துல கேட்கிறார்கள், என்னிடத்தில் துவா செய்கிறார்கள். அரஃபாவிலே கிடக்கிற மண்கள் அளவு, மண்ணை என்ன பண்ண முடியும்? ஒரு கைப்பிடி மண்ணை நம்ம எண்ண முடியாது. அரஃபாவில் கிடக்கிற மண்கள் அளவு இவர்கள் பாவம் செய்திருந்தாலும் நான் மன்னித்து விட்டேன். அரஃபாவில் இருக்கிற மரம் செடி கொடிகளில் இருக்கிற இலைகள் அளவு இவர்கள் பாவம் செய்தாலும் நான் மன்னித்து விட்டேன். இவர்கள் அத்தனை பேருடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் இறங்கி வழுகின்ற சொல்லுகின்ற நேரம் அது. அந்த அரஃபாவிலே எவ்வளவு நாம் இபாதத்தில் ஈடுபட முடியுமோ அவ்வளவு இபாதத்தில் ஈடுபடுங்கள். ஆனால் அந்த நேரத்தை வீணாக்கி விடாதீர்கள். துவாதான் வேறு ஒன்றுமில்லை. நாம் பேச பேச ரப்பு கேட்கிறான். அந்த பேச கேட்கிற போது அல்லாஹ் சிரிக்கிறான், கூட கொடுப்பான். அதே நேரத்தில் வருத்தத்தை தெரிவித்தால் வருத்தத்தை நிவர்த்தி தருவான். அதர்த்த உடனே சொன்னா, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் மிக கொடுங்கோல அரசன், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் மிக கொடுங்கோலான அரசன். அவர் ஹஜ்ஜுக்கு வந்து அவர் உம்ராவுக்கு வந்திருக்கார், காபாவை தவாஃப் செய்ய போகிறார். தவாஃப் செய்ய போனவரை எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஹஜ்ஜாஜ் வந்துட்டார்னு எல்லாம் ஓடிட்டாங்க. எல்லாம் ஓடினவனே ஒருத்தர் கண்ணு தெரியாது சுற்றிட்டு இருக்கார், கண்ணு தெரியாத ஒரு ஆள் சுற்றிக்கிட்டு இருக்கிறார். ஹஜ்ஜாஜுக்கு ஒரு கோவம் வந்துச்சு, நமக்கு எல்லாம் ஓடிட்டாங்க நம்மளை பார்த்துட்டு இவர் மட்டும் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரே. அவர்கிட்ட போய் என்னான்னு கேட்டார், நான் யார் தெரியுமான்னு கேட்டார். தெரியலன்றார், நான் தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப். அப்போ தான் அவர் பயப்படுறார், நீங்கள் அந்த ஹஜ்ஜாஜ் யூசுஃபா? அப்படியா, என்ன பண்ணுறீங்க? எனக்கு கண் தெரியாது, நான் ரப்பு காபாவை சுற்றிக்கிட்டு இருக்கேன். காபாவில் அல்லாட்ட கண் தெரிக்கையாக எல்லா கண் பார்வையை கூட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், என் கண் பார்வைக்கு அல்லாட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதனாலே நீங்களும் துவா செய்யுங்கன்னு அவர் சொன்னார். அப்போ ஹஜ்ஜாஜ் சொன்னார், நான் இப்போ தான் உம்ரா தவா சுத்த போகிறேன், தவாவு நான் சுத்த ஆரம்பிக்க போகிறேன். நீ 3 சுத்து முடிச்சிட்ட, உனக்கு இன்னும் 4 சுத்து பாக்கி இருக்கு. நான் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன், நான் 7 சுத்து முடிஞ்சு வரும்போது உன் கார் உனக்கு பார்வை வரவில்லை என்று சொன்னால் உன்னை தலையெடுத்துருவேன். நான் 7 சுற்றி முடிச்சுட்டு வரும்போது உனக்கு பார்வை கிடைக்கவில்லை என்று தான் அவன் தலை எடுத்துருவேன்டார். இப்போ அந்த மனிதர் அழுறார், இறைவா இதுவரை எனக்கு கண் பார்வை மட்டும் தான் பேச்சு பிரச்சனையாக இருந்துச்சு, இப்போ தலை பிரச்சனையாக வந்துருச்சு. ரப்பே எனக்கு கண்ணை கொடு, ரப்பே எனக்கு கண்ணை கொடு, ரப்பே எனக்கு கண்ணை கொடு. அந்த ஹஜ்ஜாஜ் நான் 7 சுற்று சுற்றிட்டு வரும்போது இவர் கண் பார்வை கிடச்சிருச்சு. இப்படி கேட்கணும் ரப்பிட்ட, இப்படி கேளுங்க, நம்ம தகுதிக்கு கேளுங்க, அவன் தகுதிக்கு தான் அவன் தருவான். அதனால தான் உங்களை கூப்பிட்டு வச்சிருக்கிறான். அரஃபாவில் நாம் உட்கார்ந்துருக்கும் போது அமைதியாக இருங்கள். எவ்வளவு அன்னைக்கு முழுவதும் மலக்குகளை விட நாம் அதிகமாக தஸ்பிச்சிடணும், மலக்குகள் விட அதிகமாக தக்பீர் தகலில். இதை நாம் எந்த அளவுக்கு செய்யணுமோ அன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும். இப்போ அரஃபாவில் சல்லல்லாஹு அலைஹி தங்கியிருக்கிறா, அரஃபாவில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி தங்கிட்டு கேட்குறாங்க, ரப்பே இவருடைய பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்துடு.
அப்போ அல்லாஹ் சொன்னான், எனக்கு செய்த பாவங்களை வேணால் நான் மன்னிச்சிடுறேன், எனக்கு செஞ்ச பாவங்களை வேணால் நான் மன்னிச்சிடுறேன், ஆனால் மனிதர்கள் மனிதர்கள் செய்த பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன். அப்போ பெருமானா சொன்னாங்க, யார் சொல்ல யா அல்லாஹ், அதாவது இவர்கள் பெரிய அடுத்தவர்கள் செய்திருக்காங்களே, உன் தரப்பிலிருந்து அவர்களுக்கு நன்மை கொடுத்துரு, இவர்கள் அடுத்தவர்கள் செய்திருக்கிற பாவத்திற்கு உன் தரப்பிலிருந்து அவர்கள் நன்மை கொடுத்து விடு, இவருடைய பாவத்தை மன்னிய மன்னித்து விடு என்று பெருமானார் கேட்கிறார்கள். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. இரவு மரபா முடிஞ்சு முஸ்தலிஃபால் இரவு தங்கணும், அங்கே தான் உட்காந்து நமக்கு நம்ம நாளைக்கு பொறுக்கிறதுக்கு சைத்தார்கிற கல்லுக்கு பொறிக்கணும். அரஃபாவில் பஸ்ஸில் உட்காராதுங்க, கீழே வந்து உட்காருங்க. முஸ்தலிஃபால் முஸ்தலிஃபால் பஸ்ஸிலே உட்கார வைப்பாங்க, உட்காராதுங்க, பஸ்ஸை விட்டு கீழே இறக்கி உட்காந்துடுங்க. அங்கே தான் பறக்க தான் உட்காரணும். அங்கே இசாவும் மகரிபும் மகரிபும் இசாவும் ஒன்றா தொழுவிடும். இப்போ அங்கே இரவில் நீங்கள் அல்லாஹ் விட்டு அதிகமாக கேளுங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்டைக்கு கேட்குறாங்க, ரப்பே இவருடைய பாவத்தை மன்னிச்சிடு. அப்போ அல்லாஹ் சொன்னான், நான் மன்னிக்கிற தயார், அவர்களுக்குள்ள பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்ன போது அல்லாஹ் சொன்னான், பெருமாள் சொன்னார்கள், யா அல்லாஹ், அவர்களுள்ள பாவத்தை நீ மன்னித்து விட்டு, இவர்கள் செய்த பாவத்தை நீ மன்னித்து விட்டு இவர்களுக்கு நன்மை கொடேன், பாவத்தை மன்னித்து விடுவோம் அல்லாஹ் முடியாதுன்னு சொன்னான். இரவு முடிந்து காலை ஃபஜ்ர், இப்போ மினாவுக்கு போகணும், மினாவுக்கு போய் பெரிய சைத்தான் கல் எறியணும். அன்னைக்கு பெருநாள், நமக்கு பெருநாள் இல்லை, நமக்கு பெருநாள் என்ன, காலையில் எழுந்தவுடன் பெரிய சைத்தானுக்கு போய் கல் எறியணும். இப்போ சல்லாஹ் அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுது சிரிக்கிறாங்க, சிரித்த போது சஹாபாக்கள் கேட்ட, யாரும் சொல்லா இது அருமையான நேரத்தில் நீங்கள் சிரிக்கிறீங்க, என்ன காரணம் கேட்டா, நான் அரஃபாவில் கேட்டேன் எல்லாம் ஏற்றுக்கல, முஸ்தலிஃபாவில் கேட்டேன் எல்லாம் ஏற்றுக்கல, இப்போ ஏற்றுக்கிட்டான், நான் எல்லாருடைய பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டான். அதனாலே இப்போ சைத்தான் தன் தலையில் மண்ணவாரி கொண்டு ஓடுறான், இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டவங்களை பகமை ஏற்படுத்துற பொருளாதார சீர்குலையை எடுத்துட்டு எல்லாத்தையும் எல்லாம் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டான், இப்போ எனக்கு வேலை இல்லாத போச்சு, அவர் தன் தலையில் மண்ணவாரி கொண்டு போகிறான் என்ற ஹதீஸ் திருப்பதியில் கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி ஹதீஸ்கள் எல்லாம் எதுக்காக விட்டு சொல்கிறோம், நீங்கள் அந்த அளவுக்கு அந்த பூமியில் அருமையான பூமி, எல்லா நபிமார்களும் வந்த பூமி, எல்லா நபிமார்களும் வந்த பூமி, எல்லா வழிமார்கள் வந்த பூமி, எல்லா சிறந்தவர்கள் என்று யாரை ஆக்கியிருக்கோ அவர்களெல்லாம் மிதித்த பூமி, நீங்கள் வாங்க அந்த பூமிக்கு, நீங்கள் வாங்க, உங்களுடைய சிறப்பை நான் உங்களுக்கு சிறப்பு தருகிறேன் என்று அல்லாஹ் கூப்பிட்டிருக்கிறான். அரஃபாவை தங்கினால்தான் ஹஜ், அதுக்கு பிறகு நேரம் மறுநாள் காலை பெரிய சைத்தான் கல்லெறிய போகிறோம். அன்னைக்கு நீங்கள் அந்த கல் எரிஞ்சிட்டு துவா தான் கேட்கணும், வேற ஒன்றும் இல்லை. அதோடு வந்துருங்க, குர்பானி கொடுக்குறீங்க, மொட்டை அடிக்க இப்போ குர்பானி கேட்டவங்க டோக்கன் கொடுத்துருவாங்க, இத்தனை மணிக்கு குர்பான் கொடுக்க போகிறாங்கன்னு. குர்பானி கொடுத்த பிறகு இவங்க நீங்கள் முடி அடைக்கலாம், அதுக்கு பிறகு பழைய நிலைக்கு நீங்கள் வந்துடலாம், அதுக்கு பிறகு நீங்கள் காபா போய் தவாஃப் செய்யணும், ஹஜ்ஜுடைய தவாஃப் நீங்கள் செய்யணும், அது உங்களுக்கு டைம் இருக்கலாம், அன்றைக்கே போனாலும் போங்க, மறுநாள் போனாலும் போங்க, மறுநாள் போனாலும் போங்க, ஆனால் நீங்கள் போய் நல்லா தெரிஞ்சிங்க, காபாவில் கூட்டமாக இருக்குது மட்டும் நம்பி நின்றாதீங்க, கூட்டமாக இருக்குது செய்ய முடியாது நம்பி நின்றாதீங்க, உங்கள் பார்வைக்கு அப்படி தெரியும், நீங்கள் உள்ளார போங்க, நிச்சயம் எனக்கு கிடைக்கும், நிச்சயம் எனக்கு கிடைக்கும், நீங்கள் போங்க உள்ளார, இடத்த இதை பார்க்காதீங்க, கண் பார்வையை பார்க்காதீங்க, உள்ளார போங்க, அல்லாஹ் உங்களுக்கு இடம் தருவான், அப்படியே நீங்கள் ஏழு சுற்று வாங்க, சுற்றி உங்களை ஹஜ்ஜுடைய கடமை முடிஞ்சிடும். அதுக்கு 11, 12, 13, 11, 10, 11, 12 மூணு நாள் சைத்தான் கல் எறியணும். அதுக்குள்ளே 12 எரியல அசருக்கு பிறகு எதை 13 உட்காந்துருக்கணுங்க. இப்போ இந்த மூன்று நாட்களும் இபாத் ஹஜ்ஜுடைய இபாதத்துக்கள் அதுதான், முதல் நாள் ஒரே ஒரு சைத்தானுக்கு மட்டும்தான், மறுநாள் மூன்று சைத்தான்களுக்கு பெய்யணும் ரெண்டு நாளும். இப்போ இதுக்காக கல்லை முந்தி நாம் தயார் பண்ணி வைக்கணும், எனக்கு ஒரு எடுக்க முடியும், ஆனால் இது எல்லாம் ஒரு இபாதத்து, சைத்தானு கல்லி எறியது இபாதத்தை கேட்கலாம். ஒவ்வொரு கல்லுக்கும் சைத்தானு எறிகிற ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு பெரிய பாவத்தை எல்லாம் பண்ணிக்கிறான். இப்போ 40 லட்சம் மக்கள், 30 லட்சம் மக்கள், 30 லட்சம் மக்களும் ஒரு சைத்தானுக்கு ஒரு நாளைக்கு 7ன்னு சொன்னால் அந்த 37 எவ்வளவு, அவ்வளவு கல் அங்கே கிடக்கணுமா இல்லையா, இல்லையே, எங்கே போச்சு? அப்போ மூணு சைத்தானுக்கு 21 கல், அதுவே இவர் 7, 30 லட்சம் மக்கள் அப்படியே டிவைட் பண்ணி பாருங்கள், அந்த கல்லாம் எங்கே போச்சு? யாருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அந்த அந்த கல்லை எல்லாம் மேலே தூக்கிடுறான். நீங்கள் போய் சில கல் தான் கிடக்கும், அதனாலே பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் சுண்டி விடுங்கள், தூக்கி போடக்கூடாது, இப்படி தான் அடிக்கணும். ஆனால் எதிரியும் அடுத்தவங்க மேலே பட்டக்கூடாது, அடுத்தவங்க மேலே பட்டக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த இபாதத்துகள் முழுவதும் அல்லாஹ்வுக்கான செய்த இபாதத்துகள், இதே தான் ஹஜ்ஜுடைய கடமை. இந்த கடமைகளை நாம் செய்கிற போது லில்லா அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். நீங்கள் போயிட்டு வந்துட்டு
என் பத்திரிகையில் ஹாஜி போடலையன்னு கேட்டால் அவங்க ஹஜ்ஜிக்கு மரியாதை இல்லை. ஓ சதகாரம் பத்திரிகையில் என் பேர் ஹஜ்ஜி ஹாஜி போடலையன்னு கேட்டுக்கிட்டு அந்த ஹஜ்ஜிக்கு மரியாதை இல்லை. தயவுசெய்து திரும்பவும் திரும்பவும் கேட்குறேன், அங்கே போய் செல்ஃபி எடுத்துடாதீங்க. காபாவுக்கு முன்னால் வச்சு செல்ஃபி எடுக்கிறீங்க, அடுத்தவங்களை கூப்பிட்டு படம் எடுக்க சொல்கிறீங்க, எதுக்கு போனீங்க? அங்கே இமாம் உட்கார்றதுக்காக ஹதீஸ் சொல்லியிருக்காரு, அல்லாஹ் தடுத்த ஒன்றை ரசூல் தடுத்த ஒன்றை இந்த பூமியிலே இருந்து செய்கிறீர்களே, உங்களுக்கு வெக்கமடையிலையா? அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கிடாதா? அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் அவங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறான், தயவுசெய்து படம் எடுக்காதீர்கள், தயவுசெய்து பதம் எடுக்காதீர்கள் என்று ஒரு இமாம் உட்கார்ந்து சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஆனால் அப்படிலாம் இல்லை, அஜித்து அந்த அஜித்து கையில் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க, செல்ல ஏன் படம் எடுத்துன்னு சொல்கிறேன் கொடுத்துருவா போடுங்க. இப்போ அதே போல் ரவுலாவில், ரவுலாவில் மேலே ஏறி நின்று படகு மெம்பர் படியில் போலீஸ் தூக்கிட்டு போகுது, போலீஸ் வந்து தூக்கிட்டு போயிடுது. என்ன எந்த இடத்துல நின்று எடுக்கிறது? இந்த படம் எடுக்கலாம் விளம்பரம் தானே, அப்போ எதுக்கு நம்ம ஹஜ்ஜுக்கு போனோம்? ஹஜ்ஜுக்கு போனது என்பது நம்ம அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் எப்படி இருக்கணும்? அல்லாஹ் எதை விரும்பி இருக்கிறானோ அதை தான் செய்யணும், வேறு எதுவும் செஞ்சிடக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடிக்காத காரியங்கள் நம்ம இடத்துல வந்துக்கூடாது. அங்கே உட்காந்து அருமையாக பேசாதீங்க. சாப்பாடு இடக்கு சாப்பிட பிரச்சனை இல்லை, டீ உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எல்லாம் உங்களுக்கு அருமையாக இருக்குது, சாப்பிடுங்க குடிங்க, ஆனால் எவ்வளவு எல்லாம் செய்யுங்க. ஆனால் அதே நேரத்தில் இபாதத்துடைய விஷயத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு எப்போதும் ஏதோ ஒரு கலிமா ஓடிக்கிட்டே இருக்கணும் வாயில், நான் மனசில் ஓடி வந்துக்கிட்டே இருக்கணும். அதிகமாக நாயிலா இல்லை ஒதுங்க, மூணாம் கலிமா ஒதுங்க. அதற்கு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காபாவை நாமெல்லாம் படைப்பதற்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் காபா உருவாக்கிட்டான். காபாவை நாமெல்லாம் மனிதனே உருவாக்குவது கூட, வானம் பூமி படைப்பதற்கு முன்னால் காபாவை அல்லாஹ் கட்டிட்டான். அங்கப்போ மலக்கள் துவா செஞ்சாங்க, அப்போ சுற்றி வராங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்த பிறகு கேட்டாங்க, நாங்கள் தான் சுத்துறோம், நீங்கள் 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 தான் சுத்துறோம்னு நினைக்காதீங்க. மலக்கள் சொன்னாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, நீங்கள் தான் சுத்துறோம்னு நினைக்காதீங்க, நீங்களே உருவத்துக்கு 2000 வருஷமாக நாங்கள் சுற்றிட்டுருக்கோம். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நீங்கள் எதை சொல்லி சுற்றி வரீங்க? இவ்வளோ காலம் நீங்கள் காபாவை சுற்றி வந்தீங்க, எதை சொல்லி சுற்றி வந்தீங்கன்னு கேட்டாங்க. அப்போ அந்த மலக்குகள் சொல்லி கொடுத்தாங்க, ரஹ்மானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று சொல்லி நாங்கள் சுற்றி வந்தோம். அப்போ அதிரத்து ஆதம் அலை சொல்லி கொடுத்தாங்க, லாஹ உல வலாக்கு ஒதை சேர்த்துக்கங்க. மலக்குகளுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுக்குறாங்க, அல்லாஹ் சொல்லி கொடுத்தான் சுபஹானல்லாஹ்வை. இப்போ மலக்குகளுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தருகிறார்கள், லா ஹவுல வலா குவ்வத்தை சேர்த்து கொள்ளுங்கள் என்று. இப்போ அதுலேருந்து சொல்லிக்கிட்டு வராங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட வந்தார்கள், இப்ராஹிம் மலக்குகள்ட்ட கேட்டாங்க, நீங்கள் என்ன சொல்லி சுற்றி வருகின்றே? மலக்குகள்ட்ட கேட்குறாங்க, அவங்க சொன்னாங்க, லா ஹவுல அதாவது சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவ்வத்தை என்று சொல்லி நாங்கள் சுற்றி வருகிறோம். இப்ராஹிம் சொல்லி கொடுத்தாங்க, அலியுல் அலீம் சேர்த்துக்குங்க. அதற்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், ஆதவனை சொல்லிக் கொடுத்தார்கள், அப்போ அதற்கு இப்ராஹிமனை சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த தஸ்பீஹ் காபாவை நாம் எப்பெல்லாம் சுற்றுறோமோ அந்த அளவுக்கு சுத்த சுத்த மூன்றாம் கலிமா ஓதி சுத்த சுத்த நம்மளுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்துக்கிட்டு இருக்கு. சாதாரணமாக இப்போ இங்கே உட்கார்ந்து நம்ம சொல்கிறோம், சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று சொன்னால் நமக்கு அப்படி சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படுகிறது. ஒரு 100 தடவை சொல்லுங்களேன், சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்கும், 100 மரம் கிடைக்கிறது. அப்போ அங்கே விட்டாலும் வாங்க வேண்டாம், மரத்தை நட்டாவே அது நம்ம இடம்தான். ஒரு நாளைக்கு ஒரு 100 சொல்லுங்களேன், 1000 சொல்லுங்களேன், இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் தானே, இந்த நன்மைகள் நாம் பெற வேண்டாமாளா? பெறணும். ஹஜ்ஜி சாதாரண கஷ்டமாக நினைக்காதீங்க, ரொம்ப லேசாடுது. ஆனால் நீங்கள் மரத்தில் கஷ்டமாக நினைத்தாலும் அது கஷ்டம் தான். நான் கஷ்டமாக நான் நினைச்சேன், இவ்வளோ பெரிய கூட எப்படி போகிறதுண்டு? என் நண்பர் பிடிச்சி உள்ளார இழுத்துட்டு போனார். உள்ளார போனா காபாவுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா எந்திரிக்க முடியாது, ருக்குலதாக இருக்குது. அந்த அம்மா அழகாக சுற்றி வருது, நான் வாலிபர், நம்மளால் சுத்த முடியாதா? அப்படி காபா கிட்ட நெருக்க வாய்ப்பு கிடைக்குது. வெளியே பார்த்தா உங்களுக்கு கண்ணுக்கு பெருசாக தெரியும், பயமாக தெரியும், நினைக்காதீங்க. உள்ளார போங்க, உள்ளார போய் காலை வைங்க, அதை சொல்லிட்டு போங்க, சுபாலா சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதிகமாக குழுவெல்லாம் ஒதுங்க தவாஃபில், அதிகமாக குழுவெல்லாம் ஒதுங்க. ஒரு 10 குழுவெல்லாம் ஒரு சொர்க்கம் கிடைக்குது. ஒரு குழந்தை விடலாம் அந்த தாவா தவா வருகிற போது அந்த 3 பக்கமும் வந்துட்டீங்க, 4 பக்கம் அங்கே 70 மலக்கள் சாட்டப்பட்டிருக்கிறாங்க. அங்கே தப்படா ஆத்தினா வித்ரா ருக்குடைய மானினா சொல்லிருக்கோம். அந்த இதை நாம் ஓதுகிற போது நாம் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்குள்ள நம்ம கோரிக்கை அத்தனை நாள் நிறைவேற்றிருக்கிறோம். இவ்வளவு பெரிய சிறப்புகள் இருந்த ஹஜ்ஜைத்தான் நான் எல்லாருக்கும் கொடுக்காமல் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ் நம்மளை அழைத்திருக்கிறான். எத்தனையோ பாஸ்போர்ட்டுகள் இந்த வருஷம் திரும்பி வந்துருச்சு, கிடைக்கல. எல்லா பெரிய பெரிய டிராவல்ஸ் தான் கிடைச்சிக்கல, கிடைக்கல.
ஆனால் உங்களை மட்டும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனாலே இது ஹஜ்ஜோட கடமை பிடிச்சிருப்பில் நீங்கள் எப்போ மதீனா போகிறேன்னு உங்களுக்கு செய்து சொல்லிட்டாங்களோ. இப்போ மக்கால் இருக்கும் பாகிஸ்தான் வட்டம் தான் இருக்கணும், மக்கால் இருக்கும்போது பாகிஸ்தான் வட்டம் தான், கீழே ஒரு ட்ரெஸ்ஸு மேலே ஒரு தலைலாம் கலைஞ்சிருக்கும். ஆனால் கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டா போதும், நல்ல ட்ரெஸ்ஸு போடுங்க, ஆர்வம் அதிகம் வரணும். அங்கே 8 நாள் இருக்க போகிறீங்க, குறைஞ்சது ஒரு 80 லட்சம் செலவாகத்தான் சொல்லணும். 450 கிலோமீட்டர் போக போறீங்க, ஒரு 404,500 செலவாத்தான் சொல்லியிருக்கணும். கண்மணிய செலவாத்து சல்வனை சந்திக்கிற போது செலவாத்து அதிகம் சொன்னவர்களாக நம்ம சந்திக்கிறோம். இபாதத்து மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. இபாதத்துக்கு தான் அல்லாஹ் உங்களை கூப்பிட்டுருக்கிறான், பெருமானாருடைய பிரியத்துக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறான், அல்லாஹ் தன் அருளை கொடுப்பதற்காக உங்களை கூப்பிட்டுருக்கிறான். இந்த அன்பை எல்லாம் அருளை எல்லாம் பெறணும் என்று உறுதிமொழி எடுத்துக்கிறது, அமல் செய்து பெரிய மிகப்பெரிய அந்தஸ்து பெற்று நன்மை பெற்று பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சிறந்த கூட்டத்தில் உங்களை மன்னியும் சேர்த்து அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.